இன்னைக்கு வந்து ஒரு மீன் பொரியல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். மசாலாலாம் எதுவும் உதிராமல் நம்ம எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இருக்கட்டும் தனியாக. நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நான் மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டு ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா, ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு விட்டால் போதும். நான் ஹாஃபையும் போடலை, கொஞ்சமாக பிழிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம மசாலா கலக்கிறதுக்கு எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம், தண்ணி ஆட் பண்ணலை. நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடவி விட்டுறலாம் பேஸ்ட்டை. நல்லா ரெண்டு பக்கத்தும் தடவி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபேனில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி தடவி நம்ம இந்த மாதிரி நம்ம ஜன்னல் வழியெல்லாம் நமக்கு வெயில் வரும் அந்த இடங்களில் ஒவ்வொரு தட்டா நம்ம ஒரு 5 நிமிஷம் காய வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா செட் ஆகும். பாருங்கள், நல்லா நான் தடவிட்டேன். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயில்லையே காயட்டும். மசாலா ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிலில் வச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பேனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். நான் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றி பொறிக்கலை, சும்மா நம்ம இந்த மாதிரி பொறிச்சு தான் எடுக்க போகிறோம். தோசைக்கல்லில் பொறிக்கிற மாதிரி தான் பொறிச்சு எடுக்க போகிறோம். வேகட்டும். நான் இன்னைக்கு செக்கில் ஆற்றின நல்லெண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறேன். நல்லெண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் மீன் சூப்பர் டேஸ்டில் இருக்கும். அதுக்காக எங்களுக்கு நல்லெண்ணெயில் பொறிச்சா பிடிக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் பொறிக்கிறேன். அதான் நமக்கு முறை நல்லா கிளம்பி வந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். நமக்கு மசாலாலாம் உதிராமல் மீன் சூப்பராக ரெடி ஆகுது. அப்படியே பிரட்டி பிரட்டி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நமக்கு கீழே ஒட்டவும் இல்லை. பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லெண்ணெய்னால நமக்கு முறை தான் அதிகமாக வருது. நமக்கு கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் பொரியல். கொஞ்சம் கூட அந்த இதுலேயும் சட்டிலையும் நமக்கு ஒட்டலை. பாருங்க எண்ணெய் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. நமக்கு நல்லெண்ணெய்னால கொஞ்சம் முறை அதிகமாகவே நமக்கு வரும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பரான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.